அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேப்டர் செவன் பைத்தான் ஃபங்க்ஷனில் பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறோம் பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் ஃபங்க்ஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பார்த்தோம் இப்போ பார்ட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கன்யூ பண்ணுறோம் இப்போது கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக அந்த டெஃப் டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸோ இதிலருந்து இந்த பார்ட் வரலையும் ஃபங்க்ஷன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காலிங் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டாக ஆகுதா பாருங்கள் ஸோ இது என்ன அப்படின்னா இது ஃபங்க்ஷன் இது அந்த ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட் இப்போது இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஏ அப்படின்னு இருக்குது செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னு இருக்குது ஆனால் காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பி இருக்குது செகண்டாக தான் ஏ இருக்கு இப்போ இது உங்களுக்கு எப்படி பா காலாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு கால் பண்ணும் காலிங் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படி கால் பண்ணும்போது பி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் இதான் கீவேர்டு ஆர்கியூமெண்ட் இந்த வேரியபிள் நேமை சொல்லி நம்ம வேல்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதை தான் நம்ம கீவேர்டு ஆர்குயுமெண்ட்னு சொல்கிறோம் இப்போது இந்த டென் அப்படிங்கிறது எங்கே போகும் அப்படின்னா பியில போய் ஸ்டோர் ஆகிடும் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவில் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ இதான் கீவேர்டு ஆர்கியூமெண்ட் அதாவது ஆர்டராக தான் பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எப்படினாலும் வேல்யூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் டெஃபனேஷன் பாருங்கள் த வேல்யூ ஆஃப் கீவேர்டு ஆர்குமெண்ட் இஸ் மேட்சடு வித் த பேராமீட்டர் நேம் அண்டு ஸோ ஒன் கேன் ஆல்சோ புட் ஆர்குமெண்ட் இம்ப்ராப்பர் ஆர்டர் த இம்ப்ராப்பர் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் டெஃபனேஷன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஏ பி ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்குது ஏ ஃபஸ்ட்டு இருக்குது பி வந்து செகண்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது ஆனால் காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்க்யுமெண்ட்டாக இருக்குது தான் செகண்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா கூட கரெக்டாக அந்த வேல்யூ வந்து ஏபியில் போய் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஸ்டோர் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென் வந்து பி டுவெண்ட்டி வந்து ஏவுலேயும் போய் ஸ்டோர் ஆகுது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடுது வேல்யூலாம் போய் ஸ்டோர் ஆகிடுது இப்போது ப்ரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோர்ஸில் கொடுத்துருக்கீங்க அப்போ இங்கே நமக்கு ஏ வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோர்ஸில் வந்துருது இப்போ இங்கே ஏன்னு கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஏனுடைய வேல்யூ என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி அதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்குது அடுத்ததாக பியினுடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கோர்ஸுக்குள்ளே பி வேல்யூன்னு கொடுத்துருக்கோம் இங்கே அவுட்புட்லேயும் நமக்கு பி வேல்யூ அப்படின்னு கிடைக்கிது இந்த இடத்துல பீனு கொடுத்துருக்கோம் பிங்கிற வேரியபிளோடைய வேல்யூ என்ன டென் அப்போ நமக்கு இந்த இடத்துல டென்னு கிடைக்கிது ஸோ கீவேர்டு ஆர்கியுமெண்ட் அப்படின்னா என்னென்னா வேரியபிள் நேமை சொல்லி அதுக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணிங்க அப்படின்னா அதை தான் நம்ம கீவேர்டு ஆர்கியுமெண்ட்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்துருக்கக்கூடிய இதில் பாருங்கள் ரொக்கயர்டு ஆர்குமெண்ட்டில் டென் டுவெண்ட்டின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கியுமெண்ட் இங்கே இது ஃபஸ்ட்டு ஆர்கியுமெண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் ஆர்கியூமெண்ட் அதே மாதிரி இது காலிங் பார்ட்டில் ஸோ ஏ இங்கே ஃபஸ்ட்டு ஆக்யூமெண்ட் பி வந்து இங்கே செகண்ட் ஆர்கியுமெண்ட் அப்போ இந்த டென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கியுமெண்ட் ஃபஸ்ட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும் செகண்ட் ஆர்க்குமெண்ட் செகண்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும் இதாக ரெக்குவய்டு ஆர்கியுமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ப்ராப்பராக தான் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ செகண்ட் ஆர்க்குமெண்ட் டொண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்யுமெண்ட் எவ்வளோ போய் இங்கே ஸ்டோர் ஆகாது ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேரியபிள் நேம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கோம் வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் டென்னுங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகும்போது இந்த டென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீல போய் என்ன ஆகிடுது அப்படின்னா ஸ்டோர் ஆகிடுது ஸோ இதுதான் கீவேர்டு ஆர்கியூமெண்ட் இப்போ நீங்கள் என்ன இம்ப்ராப்பர் ஆர்டர் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் நாட் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன ஆர்டர் வேணுனாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல ஏ பி சி அப்படின்னு த்ரீ வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணும்போது பிஇஸ் இக்குவல் டு டென்னு கொடுத்துருக்கீங்க ஏ சிக் கொல் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்கீங்க இங்கே கமா சி இஸ் இக்குவல் டு தேர்ட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கரெக்டாக இந்த தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சியில் ஃபிஃப்ட் ஸ்டோர் ஆகும் பியில் டென் ஸ்டோர் ஆகிடும் ஏவில் டொண்ட்டி ஸ்டோர் ஆகும் எப்படி வேணாலும் ஆர்டரை மாற்றி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சப்போஸ் இங்கே ஏபி கமா சி அப்படின்னு இருக்குன்னா ஏபி கமா சி அப்படின்னு ஒரு வேரியபுள் இருக்குது இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் இக்குவல் டு டென் அப்படின்னு கொடுத்துட்டு கம்மா பி இஸ்இக்குவல் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஏஇஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி இல்லை ஃபிஃப்டி அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சியில் போய் ஸ்டோர் ஆகிடும் இந்த பி வந்து இந்த பியில் போய் ஸ்டோர் ஆகும் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வந்து எவ்வளோ பேர் கரெக்டாக ஸ்டோர் ஆகிடும் ஸோ இதுதான் நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம லெவன்த்தில் படிச்சிருக்கோம் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டோடையும் கால் பண்ணாலும் ஆர்கியூமெண்ட் இல்லாமையும் கூட கால் பண்ணலாம் அதுதான் டிஃபால்ட் ஆர்கியுமெண்ட்டோடைய யூசேஜ் ஸோ இங்கே பாருங்கள் இப்போது இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ லைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து டிஃபால்ட் ஆர்கியுமெண்ட் பி தான் டிஃபால்ட் ஆர்கியுமெண்ட் டிஃபால்ட் ஆர்கியுமெண்ட்னா ஒன்றும் இல்லை ஃபங்க்ஷனுடைய டெஃபனேஷனில் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்திங்கன்னா அது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் இப்போ நான் ஏவுக்கு வேல்யூ கொடுக்கல ஏன்னு மட்டும்தான் இருக்குது ஆனால் பிக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹண்ட்ரட் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனில் ஆர்கியூமெண்ட்டில் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்னது டிஃபால்ட் ஆர்க்குமெண்ட் இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத கீழே பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணும் ஃபஸ்ட்டு காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு கால் பண்ணும் அப்படி கால் பண்ணும்போது ஏஐசிக்குவல் டு டென்னுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சரிங்களா இப்போ சப்போஸ் நீங்கள் ஏ இவல் டு டென்னு சொன்னாலும் சரி சொல்லுனாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட் இங்கே டென்னு தான் கொடுத்துருக்கீங்க அப்போ அது ஏவில் போய் என்னாகுன்னா ஸ்டோர் ஆகும் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொடுத்துருக்கீங்க அது போய் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பியில் போய் டென் ஆகிடுனா ஸ்டோர் ஆகிடும் இப்போது ஃபங்க்ஷனில் ஏபி அப்படின்னு சொல்லிவிட்டு டூ ஆர்குமெண்ட் இருக்குது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஏ செகண்ட் ஆர்குமெண்ட் பி கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகிடுது இந்த செகண்டு காலிங் பார்ட்டு பாருங்கள் ஸோ இங்கே ஃபங்க்ஷனில் இந்த காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் இங்கே இந்த காலிங் பார்ட்டில் டூ ஆர்கியூமெண்ட் இருக்குது ஆனால் இந்த காலிங் பார்ட்டில் ஒன் ஆர்கியூமெண்ட் தான் இருக்குது அப்போ இந்த டென் வந்து நான் ஏபின்னு வேரியபிள் நேம் இங்கே கொடுக்கல அப்போ இந்த டென் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேராக எவ்வளோ தான் போய் ஸ்டோர் ஆகும் இங்கே காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம பிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வேல்யூ கொடுக்கல அப்போ என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக இங்கே ஹண்ட்ரடுங்கிற வேல்யூவை எடுத்து பியில் என்ன பண்ணிக்குன்னா ஸ்டோர் பண்ணிக்கும் ஸோ அப்போ டென்னுங்கிறது எவ்வளோ பேர் ஸ்டோர் ஆகுது பியில் ஹண்ட்ரட் ஸ்டோர் ஆகுது அப்போ இந்த டூ ஆர்குமெண்ட் ஏபிக்கு நமக்கு வேல்யூ கிடச்சிருது அப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஸோ அதான் நீங்கள் இங்கே அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்து இந்த காலிங் பார்ட் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த காலிங் பார்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது அப்படி கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா டென் வந்து ஏவில ஸ்டோர் ஆகிடுது ட்வெண்ட்டி வந்து பியில் ஸ்டோர் ஆகுது ப்ரிண்ட்டில் ப்ரிண்ட் பண்ணும்போது பாருங்கள் ஏ வேல்யூ டென்னு கிடைக்குது பி வேல்யூ ட்வெண்ட்டின்னு கிடைக்குது அடுத்ததாக செகண்டு காலிங் பார்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது செகண்டு காலிங் பார்ட் சேம் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஸோ பாருங்கள் செகண்டு காலிங் பார்ட் இதை கால் பண்ணுது கால் பண்ணும்போது டென்னு மட்டும்தான் ஏவில் போய் ஸ்டோர் ஆகும் இந்த ஏவில் பிக்கு இங்கிருந்து நம்ம வேல்யூ கொடுக்கல அப்போ இந்த ஹண்ட்ரட் என்ன ஆகிடும் பியில் ஸ்டோர் ஆகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ ஈக்வல்ட்டு டென் அப்படின்னு கிடைக்கிது பிக்கு நம்ம வேல்யூ கொடுக்காதனால ஹண்ட்ரட் எடுத்துக்குது இங்கே பி வேல்யூ ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இப்போ டெஃபினேஷன் நம்ம என்னென்னு பார்ப்போம் இன் Python, த டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இஸ் an argument த டெக் டிஃபால்ட் வேல்யூ இஃப் நோ வேல்யூ ஈஸ் ப்ரொவைடட் இன் தி ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா என்ன அர்த்தம் கால் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பிக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த லாங்குவேஜ்லையும் இப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்க முடியாது பைத்தானில் தான் இந்த ஃபீச்சர் இருக்குது இப்போது வேரியபிள் லென்த் ஆர்க்கியுமெண்ட்னுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கறதெல்லாம் பாருங்கள் இங்கே ஏபின்னு டூ ஆர்கியூமெண்ட் இருக்குது இங்கேயும் நம்ம டென் டுவெண்ட்டின்னு டூ ஆர்கியூமெண்ட் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்லையும் ஏபின்னு சொல்லிட்டு டூ ஆர்க்குமெண்ட் கால் ஸ்டேட்மெண்ட்லேயும் டூ ஆர்கியூமெண்ட் இருக்குது அடுத்தது பாருங்கள் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டூ ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்குது காலிங் பார்ட்லேயும் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஆர்கியுமெண்ட்ஸ் இங்கேயும் டூ ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அடுத்ததாக நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்கியுமெண்ட்ஸ் டிஃபால்ட் ஆர்கியுமெண்ட்லையும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏபி அப்படின்னு டூ ஆர்கியுமெண்ட் இருக்குது இங்கேயும் நம்ம ஏபின்னு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூ ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போது வேரியபிள் எந்த ஆர்கியூமெண்ட்டுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிங் ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் முதல்ல இது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இந்த ஏரியா ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை காலிங் பண்ணக்கூடிய பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அப்படிங்கிறது இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற இந்த காலிங் பார்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு கால் பண்ணும் இங்கே ஆர்கியூமெண்ட்டில் பாருங்கள் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனில் ஒன் ஆர்கூமெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போது இந்த டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏவில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் ஸோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த ஃபைவ் வேல்யூமே எங்கே ஸ்டோர் ஆகுனா ஏவில் தான் ஸ்டோர் ஆகும் ஸோ வேரியபிள் லென்த் ஆர்கியுமெண்ட் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டார் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்க்குமெண்ட்ஸ் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா மல்டிப்புள் வேல்யூவை நீங்கள் சிங்கிள் ஆர்கியூமெண்ட்டில் பாஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படின்னு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது இதை சிங்கிள் ஆர்கியூமெண்ட் ஏவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறேன் இப்போ ஏவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் வேல்யூவும் நமக்கு ஸ்டோர் ஆகிடும் இப்போ ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என் இன் ஏன்னு கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ஏவில் என்ன இருக்கும் இந்த ஏங்கிற வேரியபிளுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னு இருக்கும் கமா டொண்ட்டிங் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் கமா தேர்ட்டி அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் அப்புறம் ஃபார்ட்டி அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் அப்புறம் ஃபிஃப்டி அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் இது எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஏவில் ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என் இன்ஏ இப்போ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ டென் அதை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னில் ஸ்டோர் பண்ணும் இப்போ ப்ரிண்ட்டில் என்னென்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் இந்த இடத்துல டென் அவுட்புட்டாக கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் வந்து டொண்ட்டி அப்படிங்கிறது ஏவில் தான் அந்த டுவெண்ட்டி இருக்கும் அதை எடுத்து எண்ணில் ஸ்டோர் பண்ணோம் ப்ரிண்ட்டில் எண் கொடுத்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் அப்புறம் ஏவில் இருக்கக்கூடிய தேர்ட்டியை எடுத்து எண்ணில் ஸ்டோர் பண்ணோம் நமக்கு பிரிண்ட்டில் எண்ன்னு கொடுத்தீங்கன்னா தேர்ட்டின்னு கிடைக்கும் அப்புறம் ஏவில் ஃபார்ட்டின்னு இருக்கும் அந்த ஃபார்ட்டி எடுத்து எண்ணில் ஸ்டோர் பண்ணுறோம் பிரிண்ட்டில் எண் அப்படிங்கும்போது போது ஃபார்ட்டின்னு கிடைக்கும் திரும்ப ஏவில் ஃபிஃப்டின் இருக்கும் ஃபிஃப்டி எண்ணில் ஸ்டோர் ஆகும் ப்ரிண்ட்டில் நீங்கள் என்னென்னு கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்டின் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைச்சிருது ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்கியூமெண்ட்ஸை இந்த ஃபைவ் ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம ஏவில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறோம் ஏவில் இருந்து சிங்கிள் வேல்யூவாக எடுத்து இந்த லூப் என்ன பண்ணுதுன்னா எண்ணில் ஸ்டோர் பண்ணுது ஸோ நமக்கு இந்த ஃபைவ் வேல்யூ நமக்கு ஏவில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால இந்த லூப் வந்து ஃபைவ் டைம் ஒர்க் ஆகும் ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக ஃபெச் பண்ணி ஃபார்லூப் எண்ணில் வந்து ஸ்டோர் பண்ணும் ப்ரிண்ட்டில் நீங்கள் என்னென்னு கொடுத்துருக்கறதுனால அந்த எண்ணில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ உங்களுக்கு என்னாகுன்னா அவுட் கிடைக்கும் ஏவில் வேல்யூ ஃபிஃப்டியோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் எந்த வேல்யூவும் இல்லை ஸோ அதனால் இந்த ஃபார் லூப் கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும் ஃபால்ஸ் ஆண்டுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபார்லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அப்போ வேரியபிள் லென்த் ஆர்க்குமெண்ட்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிறீங்களா மல்டிபிள் ஆர்கியுமெண்ட்ஸை நம்ம காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து மல்டிபிள் ஆக்யுமெண்ட்ஸை ஃபங்க்ஷன் டெஃபனேஷனுக்கு சிங்கிள் வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் அந்த சிங்கிள் வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபார்லூப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அவுட்புட்டாக நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேரியபிள் லென்த் ஆர்கியுமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ டெஃபனேஷன் இப்போ என்னென்னு பார்ப்போம் வேரியபிள் லென்த் ஆர்க்கியூமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு பாஸ் மோர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாஸ் மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன ஸோ பாருங்கள் மல்டிப்புள் ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம ஏவுக்கு பாஸ் பண்ணுறோம் டு ஏ ஃபங்க்ஷன் ஸோ அதை இங்கே பாட்டிருக்க பாருங்கள் பாஸ் மோர் ஆர்க் ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கேருந்து மோர் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம் ரிசீவ் பண்ணுறது டு ரிசீவ் சிங்கிள் பேராமீட்டர் இந்த சிங்கிள் பேராமீட்டரில் கொண்டு போயிட்டு மல்டிபிள் வேல்யூஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம் இப்போ நான் டென் டொண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபைவ் வேல்யூ மட்டும் தான் அந்த ஏவுக்கு பாஸ் பண்ண முடியும் கிடையாது நீங்கள் ஹண்ட்ரட் வேல்யூ தௌசண்ட் வேல்யூ கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஏவ்வளோ கொண்டு போய்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இதான் இந்த வேரியபுள் லென்த் ஆர்கியூமெண்ட்டுடைய அட்வான்டேஜ் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட் வி கேன் பாஸ் த ஆர்கியூமெண்ட் யூஸிங் டூ மெத்தர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நானே சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெஃபர் அனதர் லெசன் ஆர் அனதர் சாப்டர் சரிங்களா இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் ரெஃபர் அனதர் சாப்டர் இப்போ இந்த டாப்பிக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய லெசனில் நம்ம வந்து இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இதை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதை பார்க்க வேணாம் அடுத்த டாபிக் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ அனானியமஸ் அப்படின்னா என்னென்னா நேமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் இப்போது இதுவரையிலையும் நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் டாப்பிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெஃபினேஷன் எழுதுகிறதாக இருந்தால் முன்னாடி டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு கொடுப்போம் இல்லைங்களா பாருங்கள் டெஃப் அப்படின்னு கொடுத்ததா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டெஃபினேஷன் எழுதியிருக்கோம் இதுவரையிலும் இங்கே பாருங்கள் டெஃப் அப்படின் இருக்குது இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்லேயும் பாருங்கள் இங்கேயும் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போது பைத்தான பொறுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினிஷன் எழுதணுன்னா நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும் ஆனால் லேம்டா ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேம்டா அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க லேம்டா இந்த லேம்டா அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அனானிமியஸ் ஃபங்க்ஷன் அது லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இதுவரையும் நம்ம பார்த்த டாபிக் மாதிரி இது உங்களுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது கொஞ்சம் இங்கே கவனிக்கணும் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற இந்த இடத்துல லேம்டாங்கிறதான் ஃபங்க்ஷன் நேமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறோம் அதில் தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த தேர்ட்டிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகும்னா ஆர்குமெண்ட் ஒனில் ஸ்டோர் ஆகும் ஃபார்ட்டிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகுனா ஆர்கியூமெண்ட் டூவில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும் ஆட் ஆகி நமக்கு அவுட் புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்முங்கிற வேரியபிளில் கொண்டு போய்ட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு ஸ்டோர் ஆகிடும் இப்போ ப்ரிண்ட்டில் சம்முன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன்ட்டிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிரும் ஸோ பாருங்கள் திரும்பவும் இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்படிங்கிற அந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்கே கொடுத்துருக்கோன்னா ப்ரிண்ட்லேயே கொடுத்துருக்கோம் இதாங்க கவனிக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேர்ட்டி வந்து ஆர்கியுமெண்ட் ஒனில் ஸ்டோர் ஆகும் ஃபார்ட்டி வந்து ஆர்கியுமெண்ட் டூவில் ஸ்டோர் ஆகும் இப்போது ஆர்கியுமெண்ட் ஒனில் என்ன இருக்குது அப்படின்னா தேர்ட்டிங்கிற வேல்யூ இருக்குது ஆர்கியுமெண்ட் ஒனில் தேர்ட்டி ஆர்கியூமெண்ட் டூவில் என்ன வேல்யூ இருக்குது ஃபார்ட்டி ஸோ நீங்கள் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா செவன்ட்டி இந்த செவன்ட்டிங்கிறது உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த சம்மில் ஸ்டோர் ஆகும் எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சால் என்ன பண்ணும் ஸோ வேல்யூ ரிட்டன் பண்ணும் அப்போது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே ரிட்டன் ஆகும் ரிட்டன் ஆன உடனே நமக்கு செவன்ட்டிங்கிற ஆன்சரும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு முடியுமா அது ரிட்டன் ஆகாது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனா எங்கேருந்து கால் அனுப்பிச்சோம் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும் இல்லையா நமக்கு இந்த லைனுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்ட் இங்கேருந்தால் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இருந்து சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் சரிங்களா அப்போ ரிட்டர்ன் ஆகிறது பிரிண்ட்டுக்கே ரிட்டன் ஆகும் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன்ட்டிங்கிற வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நேம் இங்கே வந்து சம்மு அப்படின்னு சொல்லக்கூடாது லேம்டா அப்படிங்கிறதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு தியரிட்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் யூஸிங் டெஃப் கீவேர்ட் இன் பைத்தான் ஸோ ஒரு சங்க கவனிங்க பாருங்கள் இன் பைத்தான் அனானிமியஸ் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன்டு வித்தவுட் ஏ நேம் ஸோ இதான் ரொம்ப முக்கியம் வித்தவுட் ஏ நேம் ஒரு நேமே இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு நேமே கொடுக்காமல் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதான் இதுக்கு அனானிமியஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் ஒயின் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு யூசிங் டெஃப் கீவேர்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டெஃபினிஷன் எழுதணும்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதுவே பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிமியஸ் ஃபங்க்ஷன் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் லேம்டா கீவேர்டு அனானிமியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் லேம்டா அப்போ இந்த லேம்டாங்கிற கீவேர்டு தான் எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது அனானிமியஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது லே அந்த ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் என்ன தான் நேம் கொடுக்குறீங்க லேம்டான்னு தான் நேம் கொடுக்குறீங்க வேறு எந்த நேம் நீங்கள் கூடாது அடுத்தது அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லேம்டா ஃபங்க்ஷன் அவ்வளோதான் அனானிமியஸ் ஃபங்க்ஷனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லேம்டா ஆர் அனானிமியஸ் ஃபங்க்ஷன் அதில் சொல்கிறாங்க பாருங்கள் லேம்டா ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸுடு ஃபார் க்ரியேட்டிங் ஸ்மால் அண்டு ஒன் டைம் அனானிமியஸ் ஃபங்க்ஷன் ஸோ ரொம்ப சின்ன கால்குலேஷன் நம்ம பண்ணுறோம் ஒரு அடிஷன் மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அதுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி அப்புறம் அதை டோட்டல் போட்டு அப்படி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு வேல்யூ ரிட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அனானமியஸ் ஃபங்க்ஷன் வந்து லேம்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேம்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ்பிரசன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்போது இங்கே இந்த ஆர்க்யுமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆர்க்குமென்ட் ஒன் ஆர்குமெண்ட் டூ இதே மாதிரி நீங்கள் காலிங் பார்ட்லேருந்து எவ்வளோ ஆர்க்குமெண்ட்ஸ் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேர்ட்டி ஃபார்ட்டிங்கிறது டூ ஆர்க்யூமெண்ட்ஸ் நான் இங்கே ஆர்க்குமெண்ட் ஒன் ஆர்குமெண்ட் டூனு கொடுத்துருக்கேன் தேர்ட்டி ஆகியுமென்ட் ஒன்லையும் ஃபார்ட்டி ஆர்க்குமென்ட் டூலையும் ஆகும் ஸோ அடுத்தது இந்த கோலனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆர்க்யூமெண்ட்டு சம் எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்க்குமெண்ட் இதில் தான் உங்களுக்கு வேல்யூ ரிசீவ் ஆகும் காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேல்யூங்க தான் ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறத தான் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள் இது எக்ஸ்பிரஷன் இங்கே நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு எங்கே ரிட்டன் ஆகும் அப்படின்னா இந்த சம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரிட்டன் ஆகும் இப்போ சம்மு நீங்கள் அதாவது சம்மு தான் இந்த காலிங் பார்ட் அந்த காலிங் பார்ட்டுக்கு ரிட்டன் ஆகும் நமக்கு வந்து அவுட்புட்டில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் தென் ஒன் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஜென்ரல் ஃபங்க்ஷன் கான்செப்ட்டுக்கு போயிடலாம் ரொம்ப சிம்பிள் லைன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு மினிமம் கோடு தான் யூஸ் பண்ணுறோம் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது நீங்கள் அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிண்டாக்ஸ் ஆஃப் அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் லேண்டாங்கிற கீவேர்டு வரணும் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆர்குமெண்ட் ஒன் ஆர்கியுமென்ட் டூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய எக்ஸாம்பிள் ஆர்கியூமெண்ட் ஒன் ஆர்கியுமெண்ட் டூன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது கோலனுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஷன் நாம் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் ஆர்க்யூமெண்ட் ஒன்னையும் ஆர்க்குமெண்ட் டூனையும் நம்ம ஆட் பண்ணுறோம் இதுதான் ஒரு சின்டாக்ஸ் ஸோ லேம்டாங்கிற கீவேர்டு வரணும் எவ்வளோ ஆர்க்யூமெண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோலனுக்கு அப்புறம் அந்தயுமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதாலோ சப்ராக் பண்ணுறதாலோ ஏதாவது சம் கால்குலேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஒரு இருந்து நம்ம வேல்யூ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண முடியும் ஸோ இதுவரையே நம்ம பார்த்துருக்க டாபிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணலை இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது ஃபங்க்ஷன் எது காலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன் இந்த டோட்டல் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா டிஓடி ஈக்குவல் டு டோட்டல் இதுதான் காலிங் ஸ்டேட்மெண்ட் இப்போது டோட்டல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன வேரியபிள் மூலிமா கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஓடிங்கிற வேரியபுள் மூலிமா நான் கால் பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கேருந்து இங்கே எனக்கு கால் ஆகும் டென் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டோர் ஆகும் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பீலவே ஸ்டோர் ஆகும் அங்கே ரிட்டனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏவியும் பியும் நான் ஆட் பண்ணுறேன் அப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்கும் இந்த தட்டி யாருக்கு ரிட்டன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரிட்டன் ஆகும் ஏன் இந்த டிஓடிங்கிற இந்த வேரியபிள் மூலியமாக தான் நான் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்போ இந்த தட்டி எனக்கு டிஓடிக்கு ரிட்டன் ஆகும் இப்போ நீங்கள் ப்ரிண்ட்டில் வந்து டோட்டல் ஈக்குவல் டிஓடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த தான் உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் தட்டிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ டபுள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம டோட்டல்னு கொடுத்துருக்கோம் அப்போ அவுட்புட்லையும் நமக்கு டோட்டல்னு கிடச்சிரும் டி அட்டிங்கிற வேரியபுளுக்குள்ள தட்டி இருக்குது அந்த தட்டி நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கிது சரிங்களா சரி சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டன் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும் ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டு நீங்கள் வே எதாவது சம் அடிஷன் சப்ராக்ஷன் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேரியபிள்ஸை மட்டும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டன் பண்ணலாம் அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ரிட்டன் அப்படிங்கிறது கீவேர்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் ஸோ இது மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வேரியபிளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் பண்ணலாம் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைத்தானுடைய மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மல்டிப்புள் வேல்யூஸை கூட நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும் அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலால் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கும் நமக்கு இந்த இடத்துல தேர்ட்டிங்கிற அந்த சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் டி ஓட்டிங்கிற வேரியபுளுக்கு ரிட்டன் ஆகுது இப்படி இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் பி இல்லாமல் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து டோட்டல் கமா வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுன்னு யூஸ் பண்ணுறீங்க இப்போ இங்கே என்ன ஆகுனா ஏனுடைய வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆகும் பியினுடைய வேல்யூ டிஓடியில் வந்து ஸ்டோர் ஆகும் இப்படி மல்டிப்புள் வேல்யூஸை கூட நம்ம என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன் பண்ணலாம் பைத்தானில் மட்டும்தான் இது பண்ண முடியுது மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம் ஸ்கோப் அப்படின்னா என்ன இப்போது ஒரு லாங்குவேஜில் ஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இப்போ நாம் வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு போகலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக போயிட்டு வரமோ அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது பக்கத்து வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லிமிட் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் இந்த இடம் தான் வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம லிமிட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய எட ஏரியாவை அந்த இடத்த யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் எங்கே ஒர்க் ஆகும் எங்கே ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் இருக்குது அந்த வேரியபிள் எந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறோமோ எந்த இடத்துல இனிஷியலைசேஷன் பண்ணுறோமோ அந்த இடத்த பொறுத்து அந்த வேரியபிள் எங்கே ஒர்க் ஆகலாம் எங்கே ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் நமக்கு வந்து ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டாபிக் இப்போது ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் பிளாக்கும் வச்சுருப்பாங்க சிபிஎஸ்சி பிளாக்கும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க இப்போ மெட்ரிகுலேஷனில் வந்து அட்மிஷன் ஆகிற ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி பிளாக்கு போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை சிபிஎஸ்சியில் அட்மிஷன் ஆகிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் ஸ்கூலுக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இல்லை அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிறாங்க மெட்ரிக்லேயா இல்லை சிபிஎஸ்சிலையா மெட்ரிக்கில் அட்மிஷன் ஆகினாங்கன்னா அவங்களுடைய ஸ்கோப் எதுவிலையும் மெட்ரிக் பிளாக்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம் வரலாம் அவங்க எங்கே வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிபிஎஸ்சி பிளாக்கில் அட்மிஷன் ஆனாங்கன்னா சிபிஎஸ்சி பிளாக்குக்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் ஸோ மெட்ரிக் பிளாக்குக்கு அவங்க போகக்கூடாது அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அட்மிஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்டூடெண்ட் இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்த வச்சு இந்த வேரியபிள் இங்கே ஒர்க் ஆகும் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ பைத்தார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது ஒன்று லோக்கல் ஸ்கோப் இன்னொன்று க்ளோபல் ஸ்கோப் ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்ன லோக் அதில் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எ வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி ஆர் இன் த லோக்கல் ஸ்கோப் இஸ் நவுன் அஸ் லோக்கல் வேரியபுள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த ஏஇஸ் இக்குவல் டு டென்னுன்னு நான் கொடுத்துருக்கேன் ஏஇஸ் இக்குவல் டு டென் இந்த வேரியபிள் எங்கே இருக்குது டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது அப்போ இதை தான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் நான் லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளை என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் என்னால் யூஸ் பண்ண முடியாது இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏஐஸ் இக்குவல் டு டுவெண்ட்டின்னு கொடுக்க முடியுமா அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடு இது இங்கே நான் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது எனக்கு ஒர்க் ஆகாது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபுல டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஏவன் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதான் லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம் இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டோட்டல் அப்படிங்கிற கால் ஸ்டேட்மெண்ட் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அந்த ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் ஏஐசிக்குவல் டு டென்னு கொடுத்துருக்கோம் ப்ரிண்டில் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏனுடைய வேல்யூ டென் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் சரிங்களா அதான் பாருங்கள் அவுட்புட் நமக்கு டென் ஸோ ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள் என்ன சொல்கிறாங்க ரூல்ஸ் அப்படின்னு பாருங்கள் எ வேரியபிள் வித் லோக்கல் ஸ்கோப் கேன் பி அக்சஸ்டு ஒன்லி வித் இன் எ ஃபங்க்ஷன் ஒரு வேரியபுளோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங் அந்த வேரியபிளாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஃபங்க்ஷனுடைய அவுட் சைட்லையோ இல்லை அதர் ஃபங்க்ஷன்லேயோ யூஸ் பண்ணிக்க முடியாது அடுத்தது வென் ஏ வேரியபிள் இஸ் க்ரியேட்டட் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக் த வேரியபிள் பிகம்ஸ் லோக்கல் டு இட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டிங்கன்னா அந்த வேரியபிள் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்னு நம்ம சொல்கிறோம் இந்த லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிஸ்ட் ஒயில் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டிங் இப்போது இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் இந்த ஏங்கிற வேரியபிள் எப்போ நமக்கு ஒர்க் ஆகுனா எப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒர்க் ஆகும் அப்போ அந்த ஏனுங்கிற வேரியபிள் நமக்கு வந்து மெமரி க்ரியேட் ஆகும் ஒரு வேரியபிள் மெமரி கிரியேட் ஆகும் அதில் டென்னுன் ஸ்டோர் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே அந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும் அடுத்தது த ஃபார்மேட் ஆர்கியுமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர்கியூமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது ஸோ இங்கே பாருங்கள் ஏபி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்குயுமெண்ட்டில் வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது லோக்கல் ஸ்கோப் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏபிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை விட்டு நீங்கள் வெளியில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் ஸோ டெஃபினிஷன் நமக்கு வந்து பாருங்கள் ரூல்ஸ் நமக்கு தெரியுதுங்களா சரி இப்போ மெயினாக இது புக்கில் இருக்கிறது சொல்லிட்டாங்க நம்ம ஒரு ரியலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் லைன் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அதில் டென்த்து லைனில் ஏஐசி குவல் டு டென் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிடுறீங்க டிக்ளேர் பண்ணி அதுக்கு இனிஷியல் வேல்யூ கொடுத்துடுறீங்க நல்லா கவனிச்சுக்கணும் ப்ரோக்ராம் வந்து டோட்டல் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் லைன் இருக்குது டென்த்து லைனில் ஏஐசி டு டென்னுன்னு ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணிடுறீங்க அந்த ஏங்குற வேரியபிளுடைய யூசேஜ் எனக்கு எங்கே முடிஞ்சிருது அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படிங்கிற லைன் வரலையும் முடிஞ்சிருது ஹண்ட்ரட்ங்கிற லைன் வரல வர வரலையும் அந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு சிக்ஸ்டீன்த் லைனில் யூஸ் பண்ணுறேன் திரும்ப எயிட்டிங்கிற லைனில் யூஸ் பண்ணுறேன் நைன்டிங்கிற லைனில் யூஸ் பண்ணுறேன் ஹண்ட்ரடுங்கிற லைனில் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு மேலே எனக்கு ஏங்கிற வேரியபிள் எனக்கு தேவைப்படலை ஆனால் என் ப்ரோக்ராமுடைய லைன் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் லைன் இருக்குது ஏங்கிற வேரியபிள் டென்த் லைனில் ஸ்டார்ட் ஆகி அதனுடைய யூசேஜ் எனக்கு எங்கே முடியுது அப்படின்னா ஹண்ட்ரடுங்கிற லைனில் எனக்கு முடிஞ்சிருது இப்போது அந்த வேரியபிள் ஹண்ட்ரடுங்கிற லைன் முடிஞ்ச உடனே அந்த வேரியபிள் நான் டெலீட் பண்ணணுமா இல்லை நான் கடைசி அந்த ப்ரோக்ராம் தௌசண்ட் அப்படிங்கிற லைன் ஒர்க் ஆகிற வரலையும் கம்ப்யூட்டருனுடைய ரேமில் அந்த மெமரியை நான் அந்த வேரியபிளை வந்து நான் மெயின்டைன் பண்ணணுமா தேவையில்லை ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த வேரியபுளோடய யூசேஜ் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் அதை நான் நெயின்டெயின் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு லோடு அதிகமாகிடும் அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஒர்க் ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு வேரியபுளுடைய யூசேஜ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கோப் அப்படிங்கிற டாபிக் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு மெமரி கிரியேட் ஆகும் அந்த ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகும்போது அந்த மெமரி ஆட்டோமெட்டிக்காக டெலிட் ஆயிடும் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் தேவைப்படும் போது மெமரி அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மெமரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும் ஸோ இதுதான் அதனுடைய அட்வான்டேஜ் சரி அடுத்தது குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்ன ஸோ இப்போ பாருங்கள் ஏங்கிற வேரியபிளில் நம்ம டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கே தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் வேரியபிள் ஸோ அதான் சைட்லேயே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த குளோபல் ஸ்கோப் வேரியபிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிண்ட்டில் வந்து ஏன் கொடுத்துருக்கோம் நமக்கு அந்த ஏவனுடைய வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் அவுட்புட் நமக்கு என்னென்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ஆகும் காலிங் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது ப்ரிண்ட்டில் ஏன் கொடுக்குறீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக நமக்கு கிடைச்சிடுது சரி அடுத்தது ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்டு இப்போது இந்த குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறதுல இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் ஏன் அப்படின்னா இப்போது முதல்ல குளோபல் வேரியபிள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரு ஃபங்க்ஷன் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏனு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வேரியபிளாக நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ஏவனுடைய வேல்யூ நான் என்ன பண்ணலை அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணலை அதனால் எனக்கு அந்த குளோபல்ஸ் வேரியபிள் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகும் ஆனால் இதுவே இங்கே கீழே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் எரர் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எரர் ப்ரோக்ராம் ஸோ இங்கே பாருங்கள் இது என்ன சார் எரர் ப்ரோக்ராம் கீழே இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் ப்ரோக்ராமில் ஸோ இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அதில் நான் ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வேல்யூ அங்கே என்ன கொடுத்துருக்கேன் டென்னு கொடுத்துருக்கேன் இப்போது டோட்டலுங்கிற ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அந்த ஏங்கிற வேரியபிளாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்கோம் அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூ இப்போ ஏவில இனிஷியல் வேல்யூ என்ன இருக்குது டென்னு ஸோ ப்ளஸ் டூ அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் டுவெல் இந்த டுவெல்லுங்கிற ஆன்சர் எங்கே ஸ்டோர் ஆகும் ஏவுலே ஸ்டோர் ஆகும் இப்போது ஏவுக்கு இனிஷியல் வேல்யூ நான் டென்னு இங்கே கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல ஏவுனுடைய வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டுவல்ன்னு கிடைக்கும் அப்போது அந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் நான் கொடுத்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ டென்னு ஆனால் இப்போ ஏவனோட வேல்யூவை நான் டென் ப்ளஸ் டூ டுவல்னு நம்ம ஏவில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ இது எனக்கு எரருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் வந்து எரர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணும் ஸோ குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வேரியபிளை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போது இந்த குளோபல் வேரியபிள் ஏவை நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த ஏவனுடைய வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மாடிஃபை பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கரெக்ட் ப்ரோக்ராம் நீங்கள் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இதுதான் நம்ம கரெக்டான ப்ரோக்ராம் ஸோ இப்போது ஏவனுடைய வேல்யூ டென் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே இப்போது இந்த டோட்டல் அப்படிங்கிற கால் ஸ்டேட்மெண்ட் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் குளோபல் ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன் குளோபல் ஏ அப்படி நான் கொடுத்ததுனால இந்த குளோபல் அப்படிங்கிறது கீவேர்டு நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு இன்ட்டு இது மாதிரிலாம் நிறைய கீவேர்டெலாம் பார்த்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ பிரேக்கு இஃப் எல்ஸு அது மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கீவேர்டு இப்போ குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு ஏன்னு சொல்லிட்டேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஏவனுடைய வேல்யூவை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏவனுடைய வேல்யூவை நம்ம டுவல் அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ணுறோம் இப்போ ப்ரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏவனுடைய வேல்யூ உங்களுக்கு டுவெல் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடு மேலே நீங்கள் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது குளோபல் ஸ்கோப் வேரியபிள் அந்த குளோபல் ஸ்கோப் வேரியபிளை நீங்கள் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லோக்கல் ஸ்கோப் வேரியபிளில் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணிருக்கமோ டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படி யூஸ் ப பண்ண முடியாது லோக்கல் ஸ்கோப் ஆனால் குளோபல் ஸ்கோப் வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு மேலே டிக்ளேர் பண்ணுறீங்க எந்த ஃபங்க்ஷனில் வேணாலும் அந்த வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல குளோபல் அப்படிங்கிற கீவேர்டே தேவையில்ல அந்த வேரியபிளுடைய வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த குளோபல் அப்படிங்கிற கீவேடை நீங்கள் கொடுக்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபல் அந்த வேரியபிள் நேம் சொல்லிவிட்டு அந்த வேரியபுளுடைய வேல்யூ அந்த ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் அண்டு க்ளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது கான்செப்ட் இப்போது ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துர்லாம் ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு வென் வென் வி டிஃபைன் எ வேரியபுள் அவுட் சைட் ஃபங்க்ஷன் இட் இஸ் குளோபல் பை டிஃபால்ட் நீங்கள் வந்து அவுட் சைடில் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் வெளியில் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அது பைத்தான் வந்து குளோபல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கும் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் குளோபல் கீவேர்டு நீங்கள் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டெல்லாம் கொடுத்து அந்த வேரியபிளை நீங்கள் வந்து டெஃபினேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இனிசிலைசேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வி யூஸ் குளோபல் கீவேர்டு டு ரீட் அண்ட் ரைட் இதுதான் ரொம்ப முக்கியம் டு யூஸ் குளோபல் கீவேர்டு ரீட் அண்ட் ரைட் ஏ குளோபல் வேரியபுள் இன்சைட் எ ஃபங்க்ஷன் யூஸ் ஆஃப் க்ளோபல் கீவேர்டு அவுட் சைடு ஏ ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோபல் கீவேர்டு எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அவுட் சைடு அதாவது குளோபல் வேரியபுளை ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது தேவை இல்லை வேல்யூ நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அது தேவை ஸோ ரைட் அப்படின்னா மீனிங் என்ன வேல்யூ நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதா அந்த இடத்துல மீனிங் ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் குளோபல் கீவ நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா சரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னும் குளோபல் அண்டு லோக்கல் வேரியபிள் இந்த டூ கான்செப்ட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் பாருங்க ஸோ இந்த இடத்துல இது குளோபல் வேரியபிள் ரீசன் என்ன டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் இருக்குது ஸோ இந்த பி அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள் ரீசன் என்ன டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் இருக்குது இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கால் பண்ணுறோம் கால் பண்ணும்போது இங்கே நான் ஏ பின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஏனுடைய வேல்யூ டென்னுங்கிறதும் பியினுடைய வேல்யூ டொண்ட்டிங்கிறது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும் கீழே பாருங்கள் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் டென் டுவெண்ட்டிங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கிது ஏன் இந்த ப்ரோக்ராமில் நமக்கு எரர் காமிக்கல அப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிள் குளோபல் வேரியபிள் அதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஒர்க் ஆகுது எரர் காமிக்கலை ஏன் நான் அந்த ஏவுனுடைய வேல்யூவை நான் மாடிஃபை பண்ணலை அதனால் எனக்கு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது சரிங்களா சரிங்கண்ணே இது வரலையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டாபிக் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம் Thank you, Pa.